வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் பேர் இங்கேதான். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் முக்கியமான ஒருவரிடம் நாங்கள் உரையாடப் போகின்றோம். இலங்கைக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக முதல் தடவையாக வருகை தந்திருக்கின்ற கல்வி பள்ளி அமைச்சரிடம் இப்பொழுது நாங்கள் உரையாடி பார்க்க போகின்றோம். உயர் திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் எனக்கு அருகில் நிற்கிறார். இவரிடம் ஒரு சில கருத்துக்களை கேட்டு பார்க்கலாம். முதல் தடவையாக யாழ்ப்பாணம் நூலகத்திற்கு வருகை தந்திருக்கிறீர்கள், உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது இந்த நேரத்தில்? எதை பற்றி சொல்லுங்கள் உங்களுடைய நேர்களுக்கு. மாண்புமிகு இறைதெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழிகாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒருங்கிணைந்து பல்வேறு நலத்திட்டங்களை தமிழகத்திலே இன்றைக்கு உருவாக்கி வருகிறார்கள். பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக பல்வேறு மாற்றங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே உருவாக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து உலகம் முழுவதும் வாழ்கிற எங்கெங்கே தமிழர்கள் வாழ்கிறார்களோ அந்த பகுதிக்கெல்லாம் உடனடியாக நூல்களை வழங்க வேண்டும் என்று இந்த அரசு தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இலங்கை பகுதியில் இருக்கிற யாழ்ப்பாணத்திற்கு 50,000 பிரதி நூல்களும் மற்ற பகுதிகளுக்கு 10,000 என்ற முறையில் நம்முடைய எங்கே இராஜாங்க அமைச்சர் கல்வி அமைச்சர் நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய உறுதுணையோடு அந்த பணிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். அவர் 2-3 முறை என்னை சந்தித்தார்கள். உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அவர் சந்திக்கின்ற போது எங்களுக்கு யாழ்ப்பாணத்திற்கு சிறந்த நூல்கள் வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அதேபோல் இங்கே இலங்கையிலே வாழ்கிற பல்வேறு பகுதிகளுக்கும் அது நூல்கள் வேண்டும் என்று கோடிட்டு காட்டினார்கள். ஆகவே இதற்கு 50,000 நூல்களும் மற்ற இடங்களுக்கு 54,000 பிரதிகளும் அவர்களுக்கு வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு அதன் மூலமாக இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே வருகை தருகிற போது இங்கே இருக்கின்ற வேளாண்மைத்துறை அமைச்சரவர்கள் இந்த பகுதியுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் சில வேண்டுகோளை இங்கே வைத்திருக்கிறார்கள். நான் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வேன் என்பதை இது கல்வி என்ற முறையில் எதிர்கால மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு அறிவும் ஆற்றலும் சிந்தனையும் அவர்களுக்கு சிறப்பானவர்களை உருவாக்குவதற்கு அவர் சிறந்தவர்களாக இந்த மண்ணில் உருவாவதற்கும் அவர் பல்வேறு வேலைவாய்ப்பு உத்தரவாதத்தை தருகின்ற வகையில் எங்கள் பணிகள் அமைவதற்கு சில வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். யாழ்ப்பாணத்திற்கு முதல் தடவையாக வந்திருக்கிறீர்கள், இங்கே யாழ்ப்பாண மக்களை சந்தித்திருப்பீர்கள், உங்களுடைய மன உணர்வு இந்த நேரத்தில் எப்படி இருக்கிறது? உங்களுக்கு அதை எப்படி சொல்லுங்கள்? இந்த மண்ணிற்கு வந்ததற்கு பிறகு எல்லோரும் ஒருமைப்பாட்டோடு ஒற்றுமை உணர்வோடு இங்கே வாழ்வதை பார்க்கின்ற போது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இதற்கு இலங்கை அரசும் நம்முடைய இந்திய மத்திய அரசும் சிறப்பான முறையில் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆகவே எனக்கு இது மகிழ்ச்சியை தருகிறது.